வணக்கம், நான் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி அந்த 2DG மாலிக்குல், அந்த 2DOXY-D குளுக்கோஸ், அதுதான் இப்போ அந்த எமர்ஜென்சி அண்டர் அப்ரூவல். ஸோ எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்ம கோவிடுக்காக அந்த மருந்து பவுடர் ஃபார்மில் வருது, அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பயங்கர எதிர்பார்ப்பாக இருக்குது. இது வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்குமா, இது வந்து இப்போ கோவிடுக்கே ஒரு தீர்வாக இருக்குமா? ஸோ அந்த மாலிக்குல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஏன் இப்போ இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இது ஏற்படுத்தியிருக்குன்னா, இந்த 2DG இந்த 2DOXY-D குளுக்கோஸ்ன்றது நம்ம ஆக்சிஜனோட ரெக்குவயர்மெண்ட்டை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் ஆக்சிஜன் ஆக்சிஜன் தான் நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. மாலிக்குல் பற்றி தான் வீடியோவில் பார்ப்போம். ஸோ 2DGO, ஸோ ஃபஸ்ட்டு அது பேர் சொல்கிற மாதிரி 2DOXY-D குளுக்கோஸ். ஸோ இது வந்து ஒரு வகையான குளுக்கோஸ் மாலிக்குல்ஸ் தான். இது நம்ம எனர்ஜிக்கு என்ன தேவைப்படுது? குளுக்கோஸ். நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது நம்ம உடம்புக்குள்ளே போய் குளுக்கோஸாக மாறப்போகுது. ஸோ செல்ஸ்குள்ளே அந்த குளுக்கோஸ் போய் ஒரு மெக்கானிசம் நடக்குங்க. அந்த பயோகெமிஸ்ட்ரி ரொம்ப டீட்டெயிலாக போகணும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் இந்த டாப்பிக்கு தேவைப்படும். ஸோ குளுக்கோஸ் வந்து ஒரு என்சைம், எக்ஸோகைனேஸ். அந்த என்சைம் மூலமாக குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்னு மாறுது. அப்புறம் அந்த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் வந்து பைருவேட்டாக மாறி நம்மளுக்கு அந்த எனர்ஜி உற்பத்தி ஆகும். இப்போ 2DG குளுக்கோஸ் வந்து அனலாக் ஆஃப் குளுக்கோஸ்னு சொல்லுவாங்க. அதாச்சும் குளுக்கோஸ் தான், பட் ஒரிஜினல் குளுக்கோஸ் கிடையாது. ஸோ ஏன் அந்த பேர் 2DGனா, அந்த நம்ம குளுக்கோஸ் ஒரு 6 கார்பன் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 6 கார்பன் ஆட்டம் இருக்கும் அந்த குளுக்கோஸ் மாலிக்குலுக்கு. அந்த 6 கார்பன் ஆட்டமில் 2வது பொசிஷனில், அந்த 2வது பொசிஷனில் அந்த டி குளுக்கோஸில் அந்த OH-னு ஒன்று இருக்கும், ஹைட்ராக்சில். 2DG 2DOXY-D குளுக்கோஸில் வந்து அந்த 2வதில் ஓன்றது அந்த ஆக்சிஜன், அதை எடுத்துரும். ஸோ அந்த ஓ இல்லாமல் வெறும் எச் மட்டும் இருக்கும். ஸோ அதே குளுக்கோஸ் மாலிக்குல் தான், பட் கான்ஃபிகரேஷன் மாறுது. ஸோ அந்த ஓ எடுக்கிறதுனால தான் டிஆக்சி, டிஇடி, டினா எடுத்துடுது, ஆக்சின்னா ஆக்சிஜன். ஸோ அந்த நம்ம நார்மல் குளுக்கோஸ் மாலிக்குலில் ஒரு ஓவை எடுத்துட்டு அந்த 2வது பொசிஷனில் இருக்கிற ஓவை எடுத்துடுறாங்க. அதனால தான் அதுக்கு அந்த பேர் வந்து 2DG, 2DOXY-D குளுக்கோஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, சீட்ட சீட்டர், அதை நம்மளை வந்து வைரஸ் ஏமாத்துது, அதை நம்ம ஏமாத்துறோம். ஸோ அதுதான் இது மெக்கானிசம். இப்போ இப்போ நம்ம உடம்புல வைரஸ் கோவிட் வைரஸ் நம்ம லங்ஸ்குள்ளே போய் என்டர் ஆகிட்டு வைரஸோட மெயின் வேலை வந்து உற்பத்தி ஆகிறது. ஸோ ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். நம்ம அந்த வைரஸ் உற்பத்தி ஆகிறதுனால நம்ம உடம்பு அது கூட சண்டைப்படும் போது சம்டைம்ஸ் வைரஸ் ரொம்ப லோடு அதிகமாக, அந்த வைரஸ் லோடுன்னு சொல்லுவோம், அந்த வைரஸ் லோடு ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம உடம்பு அதிகமாக சண்டைப்பட வேண்டியிருக்கும். ஸோ அதிகமாக சண்டைப்படும் போது இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை அதிகமாகுது. ஸோ இவங்க சொல்கிற மெக்கானிசம், இந்த 2DG-ஓட மெக்கானிசம் என்னென்னா, இந்த வைரஸ் லோடு இருக்குல்ல, அந்த வைரஸோட குறைக்கிறதுனால அந்த சைட்டோகைன் ஸ்டாம் போடுறது, அந்த இன்ஃப்ளமேஷன் அது குறையும். ஸோ இன்ஃப்ளமேஷன் குறையும் போது ஆக்சிஜன் தேவைப்படுறது வந்து குறையுது. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் மெக்கானிசம் இவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம 2DG குளுக்கோஸ் அந்த பவுடர் எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, அது நேராக வைரஸ் செல்ஸ்க்குள்ளே போகுது. ஸோ இப்போ வைரஸ் என்ன பண்ணும், நம்ம சாப்பிட்ற நார்மல் சாப்பாடில் இருக்கிற குளுக்கோஸ் எடுக்காமல் இந்த பவுடரில் இருக்கிற டம்மி குளுக்கோஸ். ஸோ இப்போ இந்த 2DG-ன்றது வந்து அனலாக், அதாவது டம்மி குளுக்கோஸ், குளுக்கோஸ் மாதிரி ஆனால் குளுக்கோஸ் கூட. அதனால் 2DG வந்து வைரஸ்க்கு எனர்ஜி கொடுக்காது, ஆனால் வைரஸ்க்கு வந்து அது தெரியாது இது வந்து டம்மி குளுக்கோஸ்ன்றது. ஸோ டம்மி குளுக்கோஸாக எடுத்துக்குது. ஸோ டம்மி குளுக்கோஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகுது, அதுக்கு எனர்ஜி, எனர்ஜி வைரஸ்க்கும் எனர்ஜி வேணும். வைரஸ் எங்கே இருக்குது, நம்ம செல்குள்ளே இருந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ நம்ம அதே மாதிரி, ஸோ இது வந்து போய் வைரஸை நேரடியாக போய் தாக்குறது கிடையாது, வைரஸ்க்கு வேண்டிய குளுக்கோஸை கொடுக்காம ஒரு ஏமாத்து குளுக்கோஸை நம்ம அனுப்புகிறோம். அதே மாதிரி இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், 2G-ன்றது கோவிடுக்கான மருந்து கிடையாது, இது வந்து அட்ஜுவண்ட். அட்ஜுவண்ட்டாக நம்ம ஆல்ரெடி எடுக்கிற ட்ரீட்மெண்ட் அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு, லங்ஸ் வீக்கமாயிருக்கு, இப்போ SPO2 குறையுதுன்னா நம்மளுக்கு தேவையான ஸ்டீராய்ட்ஸ், ஆக்சிஜன் அதெல்லாம் இருக்குது கூட. இது வந்து அட்ஜுவண்ட், அது அந்த மாதிரி தான் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இது மே. ஸோ 2DOXY-D குளுக்கோஸ் இப்போ நமக்கு எதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, நம்ம அந்த DCGI வந்து மெயினாக வந்து மாடரேட்டுக்கும் சிவியர் கோவிடுக்கும் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. 1ஆம் தேதியிலேருந்து சில ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க, இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல அந்த 2DG. ஆனால் ட்ரையல்ஸ் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ மே 14ஆம் தேதி ஃபஸ்ட்டு பேட்ச் இந்த பூனே நம்ம டிஃபென்ஸுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு 10,000 சேச்சட் ஃபஸ்ட்டு பேட்ச் போயிருக்கு. இப்போ 2வது பேட்ச் எய்ம்ஸ்க்கு ஒரு 10,000, அதாவது செலக்டட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மட்டும் போயிருக்கு ஒரு 10,000 சேச்சட்டு. ஸோ இன்னும் மார்க்கெட்டுக்கு கமர்ஷியலாக வரல. ஸோ ப்ரைஸும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அனுகம் இந்த ஜூன் மந்தில் இது மார்க்கெட்டுக்கு வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ மெயினாக இதை யார் தயாரித்தாங்க, அந்த 2DG-னா DRDO, நம்ம டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம இந்தியா டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டது, அதனால தான் இதோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை இருக்குது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசன் அண்ட் அலைட் சயின்சஸ், அது வந்து நம்ம DRDO-வோட லேபு. ஸோ DRDO இந்த மாலிக்குல் வச்சு ட்ரையல்ஸ் பண்ணாங்க, ரெட்டிஸ் கூட டைஅப் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ரெட்டிஸ் தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ட்ரையல்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, போன வருஷம் 2020 வந்து இந்த ஏப்ரல் மந்தில் பெங்களூரில்
அந்த ஒரு ட்ரையல் பண்ணாங்க. ஸோ அதை வந்து டிசிஜேக்கு வந்து நம்ம ட்ரக் கண்ட்ரோல் காமிச்சு அப்ரூவல் வாங்கினாங்க ட்ரையல்ஸ்க்கு. ஸோ ஃபேஸ் டூ ட்ரையல்ஸ் வந்து போன வருஷம் 2020 மே டு நவம்பர் பண்ணியிருக்காங்க, 110 பேர் டு 120 பேர்கிட்ட. ஸோ சாம்பிள் சைஸ் கம்மி தான். அதை பண்ணி அதில் என்ன காமிச்சாங்கன்னா, இந்த 2DGO இந்த பவுடர் 2DGO அதை எடுக்கிறவங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் ரெக்கவரி, ஸோ சீக்கிரமாக குணமடைஞ்சிடறாங்க. இதை திருப்பி டிசிக்கு சப்மிட் பண்ணி ஃபேஸ் த்ரீ ட்ரையல்ஸ்க்கு பர்மிஷன் வாங்கினாங்க. ஃபேஸ் த்ரீ ட்ரையல் சாம்பிள் சைஸும் கம்மி தான், 220 பேர். ஸோ அந்த 220ல் ஒரு குரூப் வந்து அந்த நார்மல் கோவிட் மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, அந்த ஸ்டீராய்ட்ஸோ இல்லை வாட் எவர் என்னென்ன மெடிசன்ஸோ, ஸ்டீராய்ட்ஸோ ஆக்சிஜன் எடுத்துகிட்ருப்பாங்க. இன்னொரு 110 பேரில் வந்து கூட அந்த 2DG இந்த மெடிசன் கூட எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ இப்படி தான் ரெண்டாக பிரிச்சுருந்தாங்க. ஸோ ஃபேஸ் த்ரீ ட்ரையல்ஸில் தான் இப்போ முக்கியமானது என்ன ரிசல்ட் காமிச்சதுன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜன் டிபெண்டன்சி நம்ம மெயின் ப்ராப்ளமே. இப்போ வந்து நம்ம உடம்பு ரொம்ப ஆக்சிஜன் தேவைப்படுறது தான் ஆக்சிஜன் சிலிண்டருக்கு போகிறது. அது இப்போ 2 லிட்டர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணி குறைய பத்தாம் போச்சுன்னா 5 லிட்டர்ஸ். ஸோ இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த பவுடர் இந்த மெடிசன் 2DGO எடுக்கிறவங்களுக்கு வந்து 11% ஆக்சிஜன் ரெக்வஸ்ட்டே கம்மியாக இருக்குது. நார்மல் கோவிட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் இருக்கிறவங்களுக்கு 31% ஆக்சிஜன் குறைஞ்சிருக்கு. அது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட் குறைஞ்சிருக்கு. அதே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த கூட 2GO எடுக்கிற அந்த இன்னொரு குரூப்பு அந்த குரூப்புக்கு வந்து 42% குறைஞ்சிருக்கு ஆக்சிஜன் டிபெண்டன்ஸி. ஸோ கம்பேர்டிவாக 11%. ஸோ இந்த ஸோ இதோட நன்மைகள் என்னென்னு பார்ப்போம். பெரிய அட்வான்டேஜ், இது வந்து ஜெனரிக் ட்ரக். ஸோ ஜெனரிக் ட்ரக்னால் நம்ம ஈஸியாக அவைலபிள். இப்போ இந்த ரெம்டிசிவருக்கு நம்ம பிளாக் மார்க்கெட்டில் இருந்த மாதிரிலாம் இதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதேமாதிரி காஸ்ட்லி மெடிசனாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று இதுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணல. அதுவும் ட்ரீட்மெண்ட் வந்து 5 நாள் தான் சொல்கிறாங்க. சாச்சட் வந்து 2 வாட்டி யூஸ் பண்ணலாம், காலையில் ஒரு வாட்டி நைட்டு. அதாவது ஒரு நாளைக்கு 2 வேளை 100 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் நம்ம குளுக்கோஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட வேண்டியதான் காலை 5 நாள். ஸோ 5 சாச்சட் தான் தேவைப்படும். இப்போ அடுத்தது, இப்போ 2DGன்றது வந்து இப்போ புதுசாக ஃபஸ்ட்டு டைம் நம்ம கேள்விப்படுற மெடிசன் இல்லை. இது ஆல்ரெடி கேன்சருக்காக உபயோகப்படுத்தப்படுறது தான். கிட்டத்தட்ட 1958 யூஎஸ்எல்ல, இங்கே 1960 மேலே ஆன்டி கேன்சர் ட்ரக் ஆனால் அப்ரூவல் ஆகலை. அதுதான் முக்கியம். இந்த ட்ரக் வந்து கேன்சருக்குன்னு அப்ரூவ் பண்ணப்பட்ட ட்ரக்கில் அதுக்காக யூஸ் பண்ண உபயோகப்படுத்தப்பட்ட மாதிரி தான் அதே மெக்கானிசம் தான். டம்மி குளுக்கோஸ். ஸோ அந்த டம்மி குளுக்கோஸ் கொடுக்கும்போது அந்த கேன்சர் செல் அந்தளவுக்கு உற்பத்தி ஆகாது அப்படின்றத ஒரு ஹைபோதசிஸ். அதேமாதிரி வேறு இதில் யூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் கேன்சர் செல்ஸ் இருக்குது, டியூமர் சொல்கிறோம்ல, அந்த டியூமர் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டை மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணும்போது கூட அந்த 2DG குளுக்கோஸ். ஸோ அந்த 2DG குளுக்கோஸ் எந்தெந்த செல்ஸ்லாம் போய் அக்யூமிலேட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் செல்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து அந்த காலத்தில் இருக்குன்றத சொல்ல வரேன், ஹிஸ்ட்ரி. ஸோ இது வந்து இப்போ நம்ம கோவிடுக்குன்னு ட்ரீட்மெண்ட் ட்ரக் கிடையாது, தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி தான் கோவிட் வராது அப்படின்றது கிடையாது. இது வந்து அட்ஜுவண்ட். ஸோ ஆல்ரெடி இருக்கிற மெடிசன்ஸ் கூட இதை சேர்த்து கொடுத்துக்கலாம், வைரலோட குறைக்கலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான புள்ளி விவரம். அடுத்த புள்ளி விவரம், இது வந்து இது கோவிடுக்குன்னு புதுசாக கண்டுபிடிக்கல, அந்த ஐடியாவை இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ நீங்கள் காமனாக ஒரு டவுட் வரும் மக்களுக்கு, அது எப்படி டாக்டர் அந்த 2DG குளுக்கோஸ் வந்து நேராக அந்த வைரஸ் நம்ம எந்த செல்ஸ்குள்ளே போயிருக்கோ அந்த செல்ஸ்குள்ளே மட்டும்தான் போகும், நம்ம உடம்பு எல்லா செல்ஸ்லேயும் தான் குளுக்கோஸ் இருக்குது, எல்லா செல்ஸ்க்கும் தான் எனர்ஜி தேவை, எல்லா செல்ஸுக்கும் போகாதா? ஸோ அப்படின்ற ஒரு காமன் கேள்வி வருது. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அதாச்சும் இந்த 2DG குளுக்கோஸ் வந்து எல்லா செல்ஸுக்கும் போகிறதில்ல, அந்த வைரஸ் மல்டிபிள் ஆகிற செல்ஸ்க்கு மட்டும்தான், அதனால தான் அது வந்து யூனிக் மாலிக்குள் ஒரு தனித்துவமான மருந்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சில எக்ஸ்பர்ட்ஸ் கேட்குற டவுட்ஸ் என்னென்னா, இந்த ட்ரையல்ஸ் ப்ராப்பராக பப்ளிஷ் பண்ணல, பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ மேபி ரீசன்ஸ் அந்த எமர்ஜென்சி அப்ரூவல் சொன்னல, அதுக்குனால கூட இருக்கலாம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 10,000 அந்த பூனேக்கு போயிருக்கு, 10 மாதிரி சில ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தேவைப்படுற இடத்துல சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ஒரு மாதத்தில், இது எனக்கு தெரிஞ்சு மே 17 போக ஆரம்பிச்சு. ஸோ இந்த ஜூன் மிட் வீக்கில் நம்மளை கண்டிப்பாக ஒரு கிளியர் கட் ஐடியா தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஸோ நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இருக்கிற இன்றைக்கி பொசிஷன் வச்சு இது வந்து ஒரு மேஜிக் ட்ரக், இது வந்து கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்றது என்னால் சொல்ல முடியல. ஸோ மக்களுக்கு ஒன்றுன்னு சொல்கிறது என்னன்னா, ஸோ இந்த 2DG வந்துருச்சு, ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம கொரோனா வெற்றி கண்டுட்டோம். ஸோ கொரோனா கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. இப்போதைக்கும் நம்மளுக்கு இருக்கிற அதே ப்ரோட்டோக்கால், சோசியல் வேக்சின், தனி மனித இடைவேளை, மாஸ்க் அணிதல், கை கழுவுறது, ஸோ SMS அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும், தடுப்பூசி போட்டே ஆகணும். இது ரெண்டும் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம இந்த கொரோனாவிலேருந்து இப்போதைக்கு 2வது அலையிலாம் சரி 3வது அலை வர மாதிரி தான் சரி அதுலேருந்து தப்பிக்க வேணும். ஸோ இந்த 2 வேக்சின் மறந்துடாதீங்க. அது இல்லாமல் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட், வைரஸ் வராமல் பார்த்துக்கிறது, வந்தாக்கா ப்ராப்பராக ஐசோலேஷனில் இருக்கிறது, ஒருவேளை சேச்சுரேஷன் குறையிற மாதிரி இருந்தால் ஆக்சிஜன் ஸ்டீராய்ட்ஸ் அதுவும் மருத்துவர்கள் கொடுப்பாங்க, கண்காணிப்பாங்க. ஸோ இப்போ இந்த வர 2DG ஓடலாம், இதுக்கு ஒரு அட்ஜுவண்ட்.
ஸோ இப்போ நம்ம 2D ஜோவுக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது. ஒரு பக்கம் நல்லா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஸ்டடி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த 2DG 2-deoxy-D-glucose எப்படி வேலை செய்ய போகுதுன்றதை பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து. ஸோ நிறையா கோவிட் வீடியோஸ் நான் போட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, ஸோ இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்னால கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டப்பாக இருக்குது, கண்டினியூஸாக லேப்டாப்லேயே மொபைலில் உட்காந்து கவனிக்கிறது கஷ்டமாக இருக்குது, அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அந்த கோவிட் ஸ்ட்ரெஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ்ஸும் நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து ரிலாக்ஸ் ஆகி நம்ம எப்படி படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ அடுத்ததில் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.